Hi friends, welcome to AK Sulagam. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா பாவக்காய் முருங்கக்காய் மாங்காய் சாம்பார் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ அதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பருப்பு வேக வைக்க 2 கப் பருப்பு குக்கர்ல நான் போட்டுக்கறேன். பருப்பில் 4 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். கட்டி பெருங்காயத்தை தூளாக்கி வச்சுருக்கேன், அது கொஞ்சம் போட்டுக்கலாம். பூண்டு 4 பல்லு போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் 2 சொட்டு ஊற்றிக்கிறேன். இப்போ மூடி வச்சு வேக வச்சேன். ஸ்டவ் ஆன் பண்ணி நான் பருப்பு வச்சுட்டேன். 4 விசில் வச்சு இறக்கிக்கலாம் பருப்பு. சாம்பார் வைக்க தேவையான பொருட்கள் வெங்காயம் பெரிய வெங்காயம் 1, நீட் நீட்டாக அரிஞ்சு வச்சுருக்கேன். தக்காளி 1 ஒரிசா அரிஞ்சு வச்சுருக்கேன். கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், ஒரு பெரிய பாவக்காய், 2 முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். மாங்காய், பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். குழம்புக்கு தாளிக்க எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். பண்ணி பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சாச்சு. இதில் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் வெங்காயத்தை ஊற்றிக்கலாம். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் அதை போட்டுக்கலாம். மற்ற தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வதங்கணும். வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. நம்ம பாவக்காய் முருங்கைக்காயும் அதில் போட்டுக்கலாம். அதில் இப்போ நம்ம மிளகாய்த்தூள் போட்டுப்போம். 7 ஸ்பூன் போடுறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7. அதில் உப்பு கல் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். நாலு கப்பு தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன். எல்லாம் வேகட்டும், அப்புறமேலுக்கு நம்ம பருப்பு ஊற்றிக்கலாம். காய் வெந்துருச்சு கொஞ்சம். இப்போ நம்ம அதில் பருப்பு ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக புளி எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சு வைப்போம். ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் குழம்புல ஊற்றி வாங்க குழம்பு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு ரெடியாக இருக்கு. நல்லா கொதிச்சிருச்சு, காய் வெந்துருச்சு. தண்ணி கடாயில் ஸ்டவ்வில் வச்சுட்டேன். குழம்பு தாளித்து விட்டுருவோம். இந்த எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு கொஞ்சம், வெந்தயம் கொஞ்சம், சீரகம் கொஞ்சம் போட்டு, பெருங்காயத்தூள் கொஞ்சம், கருவேப்பிள்ளை எல்லாம் போட்டு தாளி த
தாளிச்சாச்சு. இதை நம்ம குழம்புல ஊற்றிட்டோம். அடுத்தது குழம்புல மாங்காய் போட்டுடலாம். நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சிடும். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அதை நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.